வணக்கம். ராணி குக்ஸ் சேனல்ல மசால் வடை எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்ப வீடியோ பார்க்க போறோம். அது வந்து கடலைப்பருப்பு தான், நல்ல மறுமறுன்னு இருக்கும், ரொம்ப அருமையாகவும் இருக்கும். டீ போடுற டைம்ல பக்கத்துலயே நம்ம வடை சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கடலைப்பருப்பு 250 கிராம் வச்சிருக்கிற மசால் வடைக்கு இது ஒரு 1 ஹவர் ஊறினா போதும். ஒரு 10 வரமிளகாய் வச்சுருக்கேன், அவ்வளோ காரம் இல்லை. சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 8 பல் பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 வெங்காயம், தேவையான உப்பு, கடலெண்ணெய் ஒரு 200 கிராம் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து எப்படி அரைக்கிறதுன்னு அந்த மெத்தட் பார்க்கணும். வந்து மிக்சி ஜாரில் வந்து முதல்ல வரமிளகாய் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஏன்னா அது இஞ்சி பூண்டோட அப்படியே ஒரு மாதிரி மெத்துன இடம், அதனால வெறும் வரமிளகாய் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடணும். அப்புறமா தான் கடலைப்பருப்பு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க போகிறோம். இப்போ வந்து உப்பு கூட நம்ம அதிலே சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா அரைச்சிட்டு இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து பாதி, இப்போ அந்த அரைச்ச விழுதுலே அந்த கடலைப்பருப்பு போட்டு நல்லா அரைக்கணும். அப்புறம் ஒரு 4 பருப்பு வந்து நம்ம அந்த மாவில் சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து அந்த பாதி பருப்பு இப்போ அதில் சேர்க்குறோம், ஏன்னா ஜார் சின்னது, அதனால 2 தடவையாக நம்ம அரைக்கிறோம். இப்போ வந்து முதல்ல போட்டதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ 4 பருப்பை வந்து இந்த இந்த கடலைப்பருப்பு அரைச்சோம் இல்லையா, அதுலேயே ஒரு 4 பருப்பு போட்டு முழு பருப்பு மறுபடியும் இருக்கிற மீதி பருப்பை நம்ம 1-2 மா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, 2வது வாட்டி போட்டதும் அரைச்சி எடுத்தாச்சு. 1-2 மா தான் அரைக்கணும், உளுந்துக்கு தான், உளுந்த வடைக்கு வந்து நல்லா அரைக்குவோம். இதுக்கு வந்து 1-2 மா நல்லா கொஞ்சம் அரைக்கணும், ரொம்ப மையாவாக அரைச்சிடக்கூடாது. நீங்கள் சமையல் தொடங்குறதுக்கு முன்னால் ஊற வச்சா கூட ஒரு 1/2 ஹவரில் கூட இது நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த பருப்பு எல்லாம் நல்லா கலந்துட்டு அப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த 2 வெங்காயம் வந்து நல்லா சிறுசாக நல்லா அரிஞ்சிட்டு இந்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அதில் சேர்த்துடணும். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா சேர்ந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கணும். ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் வந்து நம்ம கடலெண்ணெய் ஒரு 200 கிராம் ஊற்றிருக்குறேன், சூடாயின் இருக்கு. இப்போ வந்து அந்த மாவில் வந்து சூடான அந்த எண்ணெயை வந்து 1 ஸ்பூன் நல்லா விட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து நல்லா வச்சுக்கணும். அப்போ தான் மறுமறு நல்லா இருக்கும். வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது, சோடாவோ எதுவுமே போடக்கூடாது. இதில் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாவை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களா நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். பிடிச்சி வச்சுட்டு உருளைக்கையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த ஒரு உருண்டையை எடுத்து நல்லா இந்த உருளைக்கையால் நல்லா அழுத்தணும். விரலால் அழுத்தக்கூடாது, உருளைக்கையால் நல்லா அழுத்தி அழுத்தி நம்ம வந்து எண்ணெயில் போடணும். பாருங்க எப்படி நல்லா கெட்டியாக நல்லா உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தணும். அப்படியே போட்டு 2 பக்கம் நல்லா செவக்கணும். நல்லா செவந்த பிறகு நம்ம அப்புறமா தான் எடுக்கணும். இது வந்து டீ போடுற டைமில் கூட நம்ம ஈஸியாக பக்கத்துலேயே ரெடி பண்ணி இந்த வடையும் ரெடி பண்ணிடலாம், ரொம்ப ஈஸி. மிச்சமாக வடை ஆயிடுச்சுன்னா கூட நம்ம குழம்பு கார குழம்பு அந்த மாதிரி செஞ்சுட்டு அதில் கூட வடைங்களை நம்ம போடலாம். ரொம்ப டேஸ்டாக அந்த மசால் வடை. பாருங்க நல்லா செவக்கணும், 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு எடுத்தோம்னா நல்லா டேஸ்டாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு இதுவாக நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வடை. பாருங்க நல்லா செவப்பா நல்லா செவந்து வந்திருக்கு.
ரெடி ஆயிடுச்சுங்க. புதுசாக சமைக்கிறேங்க இது. நான் சொல்கிற மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மசால் வடையில் வந்து வேறு எந்த பருப்பு சேர்க்கக்கூடாது, வெறும் கடலைப்பருப்பு மட்டும்தான். ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறமா சிவந்த பிறகு நம்ம எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.